ஹல்லேலூயா. ஆகையினால தேவன் இந்த நாளில் சொன்ன, பிள்ளைகளே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறதுனால. அப்ப ஆயத்தம் ஆயத்தம் அநேகர், ஆமா 10 வருஷம் 20 வருஷம் ஆயத்தமா இருந்த செய்தி நாங்க எப்போதும் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம், இன்னும் வரையில் அப்ப நாள் இருக்குதானே, இன்னும் நாம வெயிட் பண்ணலாம், ஆறுதலா நாம ஆயத்தப்படுத்தலாம்னு அநேகர் ஆமா நினைத்து அப்படியே தன் ஆயத்தம் இல்லாம இருக்கிறத காணக்கூடியதா இருக்கிறது. அப்ப ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தர் வருக நிச்சயம், அது நமக்கு எப்ப என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம், இந்த காலைப்புல ஆவியானவர் என்னோடு பேசினார், உனக்கு மரணம் சம்பவித்தால் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள என்று கர்த்தர் சொன்னார். வருகைக்காக காத்திருக்கிறோம், எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் காலை போல சொன்னார், நீ மரித்தால் எந்த அவரை சந்திக்க நீ ஆயத்தமாயிருக்கிறாயா என்று உன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆமா இந்த வார்த்தையை சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்து என்று கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். அப்ப நாம எல்லாரும் வெளிப்படாம வருவார் வருவார் எதிர்பார்க்கிறோம், அது இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ முதல்ல ஆயத்தமாயிரு. ஏன் என்று சொன்னால் நீ மறைத்தால் அவரை சந்திக்க வேண்டும், அதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்த என்று கர்த்தர் சொல்லும்படி சொன்னார். அவர் மரணம் எப்போது வரும் என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. இப்ப வரலாம், நாளைக்கு வரலாம், இதுல வரலாம், நான் போறதுல வரலாம், அல்லது 5 வருஷத்துக்கு பின்னால். ஆனால் மரணம் எனக்கும் உங்களுக்கும் எப்ப வரும் என்று தெரியாதபடியினால் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த மரணத்தை வேதம் சொல்ல மரணத்தை எப்போது நாங்கள் சுமந்து திரிகிறோம், மரணத்தை நாங்க நம்மளை சுமந்து கொண்டுதான் திரிகிறோம். எப்படியும் மரணம் வரும் தங்கச்சி, போய பள்ளிக்கூடத்துல போய் எது நடந்து மரணம் வந்துடும், விளையாடே கேளாது நடந்து மரணம் வந்துடும். நீங்க கார் ஓடிக்கொண்டு போகும் பொழுது நான் ஓடிக்கொண்டு போய் எது நடந்து மரணம் வந்துடும். கர்த்தர் சொல்லுங்க, நாளைக்கு நாளைக்கு நீ போடாத, இன்றைக்கு உனக்கு கிடைக்கிற நேரத்துல இன்றைக்கு கர்த்தர் சொல்ல இப்பவே நீ ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால மரணம் எப்ப வரும் என்று தெரியாது இருக்கிறதுனால, ஆகையினால் நாம் என்ன சொல்லணும், எப்போதும் ரெடியாய் இருக்க வேண்டும், எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். மரிச்சதுக்கு பின்னாடி உடனடியா நாம் அவரை சந்திக்க போகிறோம். அவர் ஆயத்தமா இருந்தா தான் அந்த மரிச்சதுக்கு பின்பாக அவரை சந்திக்க முடியும். ஆயத்தம் இல்லாம போகும்போது அவரை சந்திக்கவே முடியாது. அப்ப ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்ல, நானும் நீங்களும் இந்த வேளையில ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வாலிப பிள்ளைகள் உங்களை ஒவ்வொருவரையும் தான் கர்த்தர் பார்த்து சொல்றார், நீங்கள் என்னவா இருக்கணும், வச்சுல வெரைட்டா இருக்கணும், அவனுக்கு ஆயத்தமா இருக்கணும் அவரை சந்திக்க. ஆகையினால இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அப்ப நான் அவர்கள் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகையினால நாம் தேவனை நாம சந்திக்க நாம ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்.